ஒரு கேவலமா இருந்துச்சுங்க ஓபனா சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல ஏதோ பாக்குறவங்க லூஸ் நினைச்சிருக்கா பண்ண ரொம்ப போரா இருந்துச்சு பாக்குற மாதிரியே இல்லவே இல்ல நெல்சனியா நெல்சன் இப்படி எடுத்திருக்காரான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுவும் கண்டினியூட்டி இல்லாம இருந்துச்சு சில சில நம்பவே முடியாத மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஒரு கேவலமா இருந்துச்சுங்க ஓப்பனா சொல்லணும்னா அப்படி ஒண்ணு எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல விஜய் தளபதி ஃபேனா இருந்துட்டு பாக்குறதுக்கு கன்ஷாட் ஒண்ணு கூட அவர் மேலே பட மாட்டுது எதுவுமே இதுவாக மாட்டுது ஆனா மத்தவங்க சாகுறாங்க ஆனா அவர் மட்டும் சாக மாட்டாரு சாக மாட்டாருன்றதை விட ஒரு கன் கூட பட மாட்டுதுன்றது வந்து ரொம்ப இதுவா இருக்கு ஃபூல் மாதிரி இருக்கு எங்களை பார்த்தா அப்படி ஒண்ணு ஃபூல் மாதிரி தெரியல ஆ காமெடி நல்லா இருக்கு டார்க் காமெடினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க அது நல்லா இருக்கு ஆனா நிறைய சீன் வந்து சிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை சிலது நல்லா இருக்கு ஆமா டார்க் காமெடி அது மாதிரி தான் இருக்கு பட் ஆனா நிறைய கிளிப் நிறைய சீன்ஸ் வந்து அந்த நிறைய காமெடி சீன்ஸ் வந்து அப்படி சிரிக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி இல்லை சிலதுலாம் நல்லா இருக்கு ஐ மீன் அந்த இவர் நல்லா விடிவி கணேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட இது அந்த இவர் கிங்ஸ்லிலாம் அவர்லாம் ஒன்றுமே இல்லை இந்த இதில் டாக்டரில் பார்த்ததுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு தளபதி ஃபேன் தான் நான் ஆனால் ஃபேன் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து இல்லை ஒரு எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல மூவி ஆக்சுவலாக நான் ரொம்ப ஸ்டோரி வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சரி ஸ்டோரியும் சரி ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி ஆல் ஆல் ஓவராக ஓகே ஃபேன் மூமெண்ட் நிறைய இருக்குது தளபதி மாஸ்க் வந்து நல்லா மாஸ்க் வந்து நிறைய இடத்துல இருக்குது ஆனால் வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது அது ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் படம் அது எடுத்துருக்க ஸ்டோரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி மால் ஐஜாக்ன்றது நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க ஆனால் அதே எடுத்து பண்ணுறன்றப்போ அதில் சேலஞ்சஸ் நிறையா இருக்கணும் ஏன்னா எல்லாம் முன்னாடி பார்த்த படங்களில் அந்த மாதிரி சாயலில் தான் இருக்குது அது ஸ்டோரி இன்னும் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவலி வில்லனுக்கு ரொம்ப வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது வில்லன் எந்த அளவுக்கு காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு படம் நல்லாயிருக்கும் வில்லனை ரொம்ப இதுவாக காட்டுறாங்க அதனால் ஒர்க் அவுட் ஆகல அவருக்கு டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆகுது அதிலே போகலாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக விஜய் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நிறைய பேர் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்கன்னா வந்து விஜய் இது வரைக்கும் அப்படியே ஒரு மிக்ஸ்டாக பார்த்துட்டு இப்போது ஃபுல்லாக ஒரே ஸ்டோரியில் அவர் ட்ராவல் ஆகிறதுனால நிறைய பேர் டிசப்பாயிண்டாக இருக்காங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ரொம்ப காமாக இருக்கார் இந்த படத்தில் ஸோ இதுவுமே ஒரு டைப் ஆஃப் நல்லாயிருக்கு மாஸ் நிறைய இருக்குது பட் இதில் வந்து நம்ம மாஸ் மட்டும் பார்க்கக்கூடாது இதில் மிஸ்டேக் நிறைய ஆகிடுச்சுன்னா ரொம்ப தப்பாகிடும் ஸோ இதை ஹைஜாக்னும் போது நம்ம மாஸை மட்டும் பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால் கரெக்டாக காட்டியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்கலாம் சார் கதை ரொம்ப ஆவரேஜ் தான் கொஞ்சம் லாஜிக்கு மூளையெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு கூர்கா படத்தை வேறு ஆக்டர்ஸ் மூலியமாக பார்க்கணும் எக்ஸப்ட் விஜய் அண்ட் யோகி பாபு மற்றபடி காமெடி வந்து நல்லா இருக்குது நெல்சன் கிட்ட நிறைய காமெடி எதிர்பார்ப்போம் எப்போவுமே இந்த வாட்டி கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது ஓகே ஓரளவுக்கு காமெடி வாஸ் டீசென்ட் தான் நான் சொல்வேன் விஜய் குட் ஹவ் டன் பெட்டர் எல்லா ஃப்ரேம்லையும் விஜய் வராரு இந்த 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 மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் கதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 years யோசிச்சு பண்ண வேண்டியது தான் நான் சொல்வேன் டக்குன்னு ஒரு 3 months பண்ணவே முடியாது அதனால் படம் லாகாது நல்லா ஓரளவுக்கு தான் இருக்குது படம் படம் வந்துட்டு சீரியஸாகவும் இல்லை காமெடியாகவும் இல்லை ரெண்டு நடுவில் ஏதோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது படம் விஜய் ஏற்ற கதை இல்லை அது இன்னும் கொஞ்சம் சிவகாட்டியம் இந்த மாதிரி இருந்தாலே நல்லா இருக்கும் படம் ஃபுல்லாக நல்லா விஜய் மூவி பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் எப்பயும் இருக்க விஜயோட ஸ்டைலு